நாம் இப்ப தமிழிசை மேடம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இயக்கத்தை வந்து தடை பண்ணணும், அவங்க வந்து உணர்ச்சி பூர்வமான கருத்தை வந்து வெளிப்படுத்தி இந்த மாதிரி விக்னேஸ்வரோட இளைஞரோட சாவுக்கு காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது போடுவாங்க போடுவாங்க, அது என்ன தடை செய்ய வேண்டிய கட்சியே நாட்டம் ஆண்டு கொண்டிருக்கும் போது பல கட்சிகள் எங்களை எல்லாம் தடை செய்யணும்னா என்ன பண்ண முடியாது. நாங்கள் ஒரு ஜனநாயக அமைப்பு, ஒரு மிகப்பெரிய வளர்ந்து போகிற ஒரு அமைப்பு, ஒரு தேசிய உரிமைக்காக வளர்ந்து போகிற அமைப்பு. தமிழிசை நம்ம மதிப்பிற்குரிய அம்மா, புள்ள நல்லா வளரணும்னு பொறுப்போட கண்டிப்பாங்க, அதை கேட்டுக்கிற வேண்டியதான். அது ஒரு பெரிய செய்தியாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. மத்திய அரசு இது வரைக்கும் இந்த காவிரி மேலாண்மை இதை சொல்லிட்டேன்னா அவங்க இன்னைக்கு கண்டிக்கிறாங்க. இதுவரைக்கும் வாய் திறக்க மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க, திறக்க மாட்டேன். நீங்கள் அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஐயா மோடி அவர்கள்ட்ட அல்லது காங்கிரஸ் கட்சிக்கிட்ட, காங்கிரஸின் மத்திய தலைமைக்கிட்ட, பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள்ட்ட, கர்நாடகாவா தமிழ்நாடான்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா பக்கம்தான் நிற்பாங்க. காங்கிரஸ்ட்ட கேரளாவா தமிழ்நாடான்னு கேட்டிங்கன்னா கேரளா பக்கம்தான் நிற்பாங்க. காரணம் இருக்குது, அங்கே அவங்க ஆளுகிற உயரத்தில் இருக்காங்க, இங்கே துணை கட்சி இணைக்கட்சியாக இருக்கிறாங்க, இங்கே ஒரு வால், அங்கே அவங்க தலை. இப்போ இந்த பிரச்சனையை இது பண்ணால் காங்கிரஸ் ஆண்டு கொண்டு இருக்குது கர்நாடகாவில். பாரதிய ஜனதா தமிழர்களுக்கான நியாயமான உரிமையை கொடுக்கணும்னு சொன்னால் காங்கிரஸை மறுபடியும் வென்றோம். நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோத்துறோம். அவங்க தான் உணர்வை தூண்டி தூண்டி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் அதை தான் நீங்கள் பார்க்கணும். இது யதார்த்த நிலை இதுதான். ஒரு தேசிய கட்சி அந்தந்த மாநில நலன் என்று வரும்போது மாநில கட்சியாக மாறி அற்ப தேர்தல் வெற்றி அரசியல் லாபத்திற்காக ஒரு தேசியனத்தின் உரிமையவே கண்டுகொள்ளாமல் நிராகரிக்குது. இதுதான் யதார்த்த உண்மை. இப்போ காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் நான் கேட்குறத கேட்குமா, பேசுகிறத பேசுமா, எப்படி பேசும்? நீங்கள் வந்து காவிரி என்னது, எனக்கே பத்தலை, எனக்கே தண்ணி இல்லை அப்படின்னு பேசுகிறத எப்படி பேசுவீங்க? நாங்கள் இந்த நாட்டில் பல நூறு கோடி பேர் பட்டினியாக கிடக்கலாம், பல கோடி பேர் பட்டினி, குறைஞ்சது 40 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறாங்கிறாங்க. வறுமை, தெருவெங்கும் பிச்சைக்காரன், பராரி கூட்டம், வீடு இல்லை, நீங்களே சொல்கிறீங்க கக்குஸ் இல்லை, பல வீட்டில் கழிவறையில் போய் கழிவு போகணுங்கிறீங்க, கழிவறை வீடே இல்லாமல் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஏழ்மை நிலை இருக்கிற நாட்டிலிருந்து நீங்கள் சோமாலியாவுக்கு போனால் நாட்டின் பிரதமர் 3000 கோடி அறிவிக்கிறாரு, ஆப்கானிஸ்தான் போனால் 6200 கோடி அறிவிக்கிறாரு. இப்போ நாங்கள் கேட்டோமா, எங்களுக்கே காசில் நாங்களே பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கோம், நீங்கள் எப்படி 6200 கோடி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோமா? இல்லை, என்ன இருக்கோ அதை பகிர்ந்துண்டு உள்ளது மனித மாண்பு, மானுட மாண்பு. அப்போ காவிரி எனக்கே என்ன, அப்போ நெய்வேலி எனக்கே, நரிமணம் பெட்ரோல் எனக்கே அப்படின்னு நான் வந்துட்டேன்னா, இதான் எல்லா ரத்தமும் எனக்குன்னு சொந்தம்னா எப்படி உடம்பு உயிரோடு இருக்கும், எப்படி எவன் உயிரோடு இருக்க முடியும்? அப்படி இல்லை, அதை புரிந்து கொண்டு பேசணும். அதை பேசுமா? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பேசுவார்களா? காங்கிரஸ் பேசும்? பேசாது. ஏன்னா அந்த மாநிலத்தில் வெற்றி அடையணும். இங்கே வந்து அவ்வளவு தூரம் பெரிய கட்சியாக இல்லை, நம்ம வெற்றி அடைய முடியாது. அப்போ கர்நாடகாவில் இருக்கிற அந்த வலிமையும் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசும். அதனால தான் நீங்கள் சொல்கிறது மத்திய அரசு ஏன் தலை இல்லை, தலை இல்லைன்னா தலையிடாது. யதார்த்த உண்மையை பேசுகிறேன் நான், யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மை தான். தலையிட தலையிட்டு எங்கள் ஐயா மோடி அவர்களை வந்து பேச சொல்லியிருங்களேன், இதெல்லாம் தப்பு. இறையாண்மை ஒருமைப்பாடு முக்கியம். இரு மாநில மக்களுக்கு இடையில் ஒரு பிரிவினை, ஒரு பகை உணர்வு ஒரு வந்துடக்கூடாது. அதனால் நீதிமன்றம் சொன்ன மாதிரி உரிய முறையில் நதிநீரை பங்கிட்டு கொள்ளுங்கன்னு ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்களேன். ஏன் ஐயா சீதாராமையா தான் சொல்கிறாரு 4 மாநிலம் முதல்வர்களை அழைச்சி பேசுங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார், அதுக்கு உடனே மதிப்பளிச்சு சரி வாங்க எல்லோரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு ஒரு அமர்வை ஏற்படுத்தி பேசியிருக்கிறாங்களா? இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி எவ்வளவு காலமாக போராடுறோம், அது ஏன் அமைக்கலை, அது அமைக்கிறதுல என்ன இடையூறு இருக்குது? அப்போ அதான் அங்கே அந்த மாநிலத்தில் கர்நாடகாவில் இப்போ நடக்க வர சட்டசபை தேர்தலையும் அடுத்து 19 நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலையும் குறி வச்சு இதை நகர்த்தப்படுது.